Satyabhama Institute of Science and Technology. For inquiries, visit www.satyabhama.ac.in. VRS 360 at Thirumalaiyisai. Next gen offer udan verum 1 lakh rupaya pay panni unga veeda register pannunga. Last year August maasam vande oru periya accident namu vande kelvi pottom. Rombave oru goramana oru accident. Kozhikode tabletop landing la oru Air India flight vande oru oru mosamana vibathukku ullaachu. அதே மாதிரி சிமிலரா இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்க வேண்டியத ஒரு பெரிய விபத்து வந்தாதான் மீடியால எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு நாலஞ்சு இன்சிடன்ட்ஸ் ஒவ்வொரு நாளுமே நடக்குது. ஆனா விமானிகள் இதை வந்து சமாளிச்சு தரையிறக்கிறாங்க. ஒரு பிளேன் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரன்வே விட்டு வெளியே ஓடி வந்துருச்சு. வந்து அந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் இல்லாத இது மாதிரி நடந்த சம்பவங்கள் நடக்குது. அது வந்து பெரிய அளவுல உயிர் சேதம் இல்லாத போது வெளியே வரதில்ல. சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து கிளம்பி 10ஆம் தேதி ஐ திங்க் ஏப்ரல் 10ஆம் தேதி கிளம்பி இது வந்துட்டு இருக்கு. அதே கோழிக்கோடு அந்த டேபிள் டாப் ரன்வேக்கு வந்துட்டு இருக்கு. கிளம்பும் போது ஒரு வைப்ரேஷன் வருது அந்த டேக் ஆஃப்க்கு முன்னாடி. அப்போ பைலட் வந்து ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே கிரவுண்ட் கண்ட்ரோல்ல கேட்கறாரு, என்ன ஏதாவது பாத்தீங்களான்னு. பின்னால் இருக்க 4 டயர் தான் மொத்த அந்த வெயிட்டையும் இறங்கும் போது தாங்கும். அதுல ஒரு டயர் பஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை 2 டயர் பஸ்ட் ஆயிருந்து ஏதாவது இருந்ததுன்னா டேபிள் டாப் இஸ் நாட் ஐடியல் பிளேஸ், அது வந்து டேஞ்சரஸா போயிடும். அதனால பைலட் என்ன பண்ணாங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அதை டைவர்ட் பண்ணி, எதுக்கு ரிஸ்க், டேபிள் டாப் ரன்வே டயர் பஸ்டா இருக்கு, ஒருவேளை பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து 10 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதே அதே நிலைமை வந்து கேலிக்கட்ல நடந்ததுன்னா ரன்வே தாண்டி போனா கூட ஸ்டில் போய் பிளேன் ஆக்சிடென்ட் ஆகாது, வெளியே போய் நின்னு ரன்வே தாண்டி போனா பரவாயில்ல. அது அது லேண்ட் பண்ணியிருந்தா உடனே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு கேரண்டியா சொல்ல முடியாது. பட் லேண்ட் பண்ணாது இருக்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. இந்தோனேஷியால ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகி 4வது நிமிஷத்துல அப்படி கீழே விழுந்து அதுல இருந்து அத்தனை பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னு என்ன யாருக்குமே தெரியாது. போய் இங்க மேல இங்க பாத்தீங்களா, இங்க இங்க மேல ஒண்ணு மேல போவோம், ஒண்ணு கீழே போவோம், இது பேர் தான் ஏலரா. இதுதான் டைரக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது மேல போச்சுன்னா இது இந்த சரியில இருக்கும். ஏன்னா இங்க வந்து லெஸ் லிப்ட், இங்க மோர் லிப்ட், இங்க கீழே வரும்போது மோர் லிப்ட், இப்படி திரும்பும். அதே மாதிரி இப்படி திரும்பும். முன்னால கிளவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த பிளேன் இப்படி போதா இப்படி போதா எப்படி போதுன்னு தெரியாது. பிஹைண்ட் ஜார்னர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட திரு அசோகன் அவர்கள் இணையறாங்க, அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் நவநீத் சார். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாசம் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். ரொம்பவே ஒரு கோரமான ஒரு ஆக்சிடென்ட். கோழிக்கோடு டேபிள் டாப் லேண்டிங்ல ஒரு ஏர் இண்டியா பிளைட் வந்து ஒரு ஒரு மோசமான விபத்துக்கு உள்ளாச்சு. அதே மாதிரி சிமிலரா இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்க வேண்டியதை, அதாவது பைலட்ஸ் வந்து அதை லாபகமா வந்து டைவர்ட் பண்ணி கொச்சியில லேண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஏர் இண்டியா பிளைட் கோழிக்கூட் டேபிள் டாப் லேண்டிங்ல லேண்ட் பண்ண வேண்டிய பிளைட் கொச்சியில லேண்ட் ஆயிருக்கு. சோ இந்த கோழிக்கூட் டேபிள் டாப் லேண்டிங்ல என்ன பிரச்சனை இருக்கு சார்? முதல்ல நம்ம ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம், அந்த ஆக்சிடென்ட் டேபிள் டாப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, மத்த ரன்வே ஸ்ட்ரிப்ல இருந்து இதுல எவ்வளவு மாறுபட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசியிருப்போம். என்ன அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு மலை மேல ஏதாவது உயரமான இடத்துல வந்து அந்த விமானம் ரன்வே ஓடுதளம் அமைக்கப்படும். அந்த ஓடுதளத்துக்கு பிறகு வந்து கொஞ்சம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கீழே வந்து பள்ளம் வந்துடும். யூஸ்வலா சைட்லயும் வந்துடும், எண்ட்லயும் வந்துடும். ஸோ இந்த டேபிள் டாப்ங்கிறது வெரி ஃபியூ பிளேசஸ் இருக்கு, வேர்ல்டு வைடா இருக்குது. அப்போ வந்து விமானிகள் மத்த லேண்டிங்ல வந்து எல்லா லேண்டிங்குமே எல்லா ப்ரிகாஷன் எடுத்து சேஃபாக தான் ரன்வேல தான் லேண்ட் பண்ண பார்ப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்ததுன்னா டேபிள் டாப்ல ரிஸ்க் அதிகம். ஏன்னா நீங்க வந்து பிளைன் நிக்கிறதுக்கு இடம் இல்லை, அதை தாண்டி போயிடுச்சுன்னா கீழே பள்ளத்துல விழுந்துரும், அது வந்து பெரிய விபத்துல முடிஞ்சிடும். இப்படிதான் நம்ம ஏர் இந்தியா அந்த ஆக்சிடென்ட் கூட நடந்தது. இந்த விமானம் வந்து இப்போ நீங்க சொன்ன பாத்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள் டெய்லி பேசிஸ்ல நடக்கு, விபத்து நடந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் விபத்து நடக்கிற விபத்தை நிறைய நேரத்துல ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்து வந்தாதான் மீடியால எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு 4-5 இன்சிடன்ட்ஸ் ஒவ்வொரு நாளுமே நடக்குது. ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக் நடக்கும், அதாவது பறவைகள் மோதுறது, ஒரு இன்ஜின் ஷட் டவுன் நடக்கும் ஏதாவது சந்தேகத்துல, இது மேல இந்த இன்ஜின் டெம்பரேச்சர் அதிகமாகும், கேபின் ப்ரெஷர் டிராப் ஆகும். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நடந்துட்டு இருக்கு. ஆனா விமானிகள் இதை வந்து சமாளிச்சு தரையிறக்கிறாங்க, அது வந்து மீடியால வராது, பொதுமக்களுக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த இந்தியா எக்ஸ்பிரஸ்ங்கிறது வந்து ஏர் இந்தியாவுடைய பட்ஜெட் ஏர்லைன். சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து கிளம்பி 10ஆம் தேதி ஐ திங்க் ஏப்ரல் 10ஆம் தேதி கிளம்பி இது வந்துட்டு இருக்கு. அதே கோழிக்கோடு அந்த டேபிள் டாப் ரன்வேக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ கிளம்பும் போது ஒரு வைப்ரேஷன் வருது அந்த டேக் ஆஃப்க்கு முன்னாடி. அப்போ பைலட் வந்து ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே கிரவுண்ட் கண்ட்ரோல்ல கேட்கறாரு, என்ன ஏதாவது பாத்தீங்களான்னு. அதே மாதிரி அந்த டயர் வந்து பர்ஸ்ட் ஆயிருக்குது அந்த அந்த லேண்டிங் கியர், மெயின் லேண்டிங் கியர். அதாவது பாத்தீங்கன்னா அதுல 6 டயர் இருக்கும், பின்னால 4ம் நோஸ்வீல் 2. நோஸ்வீல் லேண்டிங் கியர் வந்து பெரிய ஒண்ணுமே பவர் கிடையாது, அது ஒண்ணு பெரிய வேலைகள். பின்னால் இருக்க 4 டயர் தான் மொத்த
அந்த வெயிட்டையும் இறங்கும் போது தாங்கும். அதுல ஒரு டயர் பஸ்ட் ஆயிடுச்சு. அது என்ன, அந்த பஸ்ட் ஆகி அந்த டயர் துண்டெல்லாம் இப்ப லாரி எல்லாம் கார்ல பாப்பீங்களா, அது மாதிரி அந்த சின்ன சின்ன துண்டெல்லாம் வந்து ரன்வேல கடந்திருக்கு. இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா பிளைன் கண்டினியூ ஆயிடுச்சு, ஏன்னா மீதி மூணு டயர் போதும் சேஃபா லேண்ட் பண்ணிடலாம். ஆனா இவங்க வந்து கோழிக்கோடு கிட்ட வரும்போது கோழிக்கோடு வந்து பெஸ்ட், அதாவது மேற்கு 50 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்குது. அதே வடமேற்கு பாத்தீங்கன்னா கொச்சின் இருக்குது, கொச்சின் வந்து 100 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கு. அப்பதான் பைலட் டிசைட் பண்ணாங்க வேண்டாம், ஏன்னா டேபிள் டாப்புங்கும் போது எல்லா பிரிகாஷன் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன இதுல வந்து பெரிய அளவுக்கு பாதகம் உண்டாகாது, சேஃபா லேண்ட் பண்ணிடலாம். அந்த ஒரு டயர் பஸ்ட் ஆறதுனால ஒண்ணும் இல்ல. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ரெண்டு டயர் பஸ்ட் ஆயிருந்து ஏதாவது இருந்ததுன்னா டேபிள் டாப் இஸ் நாட் ஐடியல் பிளேஸ், அது வந்து டேஞ்சரஸா போயிடும். அதனால பைலட் என்ன பண்ணாங்கன்னா வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க அதை டைவெர்ட் பண்ணி கொண்டு போய் கொச்சின்ல இறக்கி எல்லாரையும் சேஃபா லேண்ட் பண்ணிட்டு அப்புறம் 7 மணி நேரம் கழிச்சு பேசஞ்சரை வேற பிளேன்ல அனுப்பிச்சாங்க. அதாவது சின்ன இன்கன்வீனியன்ஸ். ஆனா ஒரு ஒருவேளை நடந்திருக்க விபத்தை தடுத்திருக்குமா அப்படின்னு எந்த வித சான்ஸுமே எந்த பைலட்ஸும் எடுத்துக்க மாட்டாங்க, நோயிங்களே எடுத்துக்க மாட்டாங்களா. அதனால இது ஒரு ப்ரிகாஷன் தான், அதனால சேஃபா எல்லாம் வந்து இறந்துட்டாங்க. அது அது லேண்ட் பண்ணியிருந்தா உடனே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு கேரண்டியா சொல்ல முடியாது. பட் லேண்ட் பண்ணாது இருக்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. அந்த முடிவு எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ மீடியாக்கு வெளியே வர்றதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. நமக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் வந்து இந்த இப்போ இந்த கோழிக்கோடுல லேண்ட் பண்ணாத பிளைட் கொச்சியில லேண்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது. சோ தெரியாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க, அண்ட் இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயம் என்னது, அண்ட் இதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இப்ப தெரியாத விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒரு 4-5 சம்பவம் இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில நடந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா கூட பார்த்தேன் ஒருத்தர் அந்த அந்த நம்ம டோ பண்ணி புஷ் பண்ணுவாங்கல்ல, நம்ம பிளைன் கிளம்புறதுக்கு முன்னாடி புஷ் பண்ணி பின்னால் விடுவாங்கல்ல, அதுல இருக்கிற ஒரு ஒரு போல்ட் கல்லுண்டு கூட ஒருத்தருக்கு வந்து காயமாயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்ரிடே பாத்தீங்கன்னா எங்கேயாவது டர்புலன்ஸ்ல பேசஞ்சருக்கு அடிபட்டுருது. அதே மாதிரி இன்ஜின் ஷட் ஆஃப் நடக்குது, ரன்வே இன்கர்ஷன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி விபத்து நடக்குது. ஒரு பிளேன் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரன்வே விட்டு வெளியவே ஓடி வந்துருச்சு, வந்து அந்த டைரக்ஷன் கண்ட்ரோல் இல்லாத இது மாதிரி நடந்த சம்பவங்கள் நடக்குது. அது வந்து பெரிய அளவுல உயிர் சேதம் இல்லாத போது வெளியே வரதில்லை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு, ஈவன் சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதனுடைய ஐடியா என்னன்னா ஒரு மாசத்துக்குள்ள அந்த ஆக்சிடென்ட் என்ன காரணத்தால இருக்கும், ஏன்னா ஆக்சிடென்ட் யாருக்கும் தெரியாது என்ன நடந்ததுன்னு. அந்த பிளாக் பாக்ஸை எடுத்து அதனுடைய அதெல்லாம் என்னெல்லாம் பார்த்த உடனே ஒரு ஐடியா கிடைக்கும், ஃபுல் ரிப்போர்ட் கிடையாது. அது ஐடியா கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அது சொல்லிடுவாங்க என்ன காரணம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு விபத்து வந்து நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட். ஆனால் ஃபுல் ரிப்போர்ட்ல தான் எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரீசெண்டா இந்தோனேஷியால ஒரு பிளேன் January 9th நம்ம இந்த இன்டர்வியூல கூட பேசியிருக்கிறோம், அது வந்து ஸ்ரீவிஜயாங்கிற ஒரு பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகி 4வது நிமிஷத்துல அப்படி கீழே விழுந்து அத்தனை பேரை இறந்துட்டாங்க, அதுல இருந்து அத்தனை பேரை இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னு என்ன யாருக்குமே தெரியாது போயிடுச்சு அந்த நேரத்துல. ஆனா இப்ப ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்து February 10th ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு சொல்றேன், என்ன என்ன பாசிபிலிட்டின்னு தான் சொல்ல முடியும், ஃபைனல் ரிப்போர்ட்ல தான் நமக்கு 100% தெரியும். என்ன அப்படின்னா இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் அவங்க சொல்லும் போது ரெண்டு ரெக்கார்டர் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன் பிளாக் பாக்ஸ்ல வந்து ரெண்டு ரெக்கார்டர், ஒரு ஒன்னு வந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், அது வந்து டேப் ரெக்கார்டர், ஜஸ்ட் அந்த பைலட்ஸ் பேசுறது அவங்க ஆக்சன் அல்லது அந்த உள்ள வந்து அந்த பிளைட் டெக்ல வந்து என்ன சவுண்ட் வருது எல்லா சவுண்டும் ரெக்கார்ட் ஆகும், ஜஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்டு தான். இன்னொன்னு பிளைட் டேட்டா ரெக்கார்டர், அது வந்து பிளைட்ல இருக்கிற எல்லா பேராமீட்டரும், நீங்க த்ராட்டில் அதிகப்படுத்துறீங்களா குறைச்சிருக்கீங்களா, இன்ஜின் என்ன ஸ்பீட்ல போகுது, எவ்வளோ ஹைட்ல போச்சு, எல்லா டீட்டெயிலுமே அதுல ரெக்கார்ட் ஆகும். அது வந்து கிடைச்சிருச்சு, அதை ரிட்ரீவ் பண்ணி அதனுடைய டீட்டெயில் எடுத்துட்டாங்க. ஆனா அந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் கொடுக்கும்போது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருச்சு, இப்ப கிடைச்சிருக்கு. இந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் கிடைச்சிருச்சு, அவங்க அதை பார்த்துட்டாங்க, ஃபைனல் ரிப்போர்ட்ல வரும். இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ல வந்து நிறைய பேர் ஆவலா இருந்தாங்க, எப்படி ஒரு பிளேன் 10,000 அடி போயிட்டு 10,600 அடி போயிட்டு ஒரு 20 செகண்ட்லயே கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு, அப்ப எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நான் சொல்லியிருப்போம். ஏற்கனவே பிளேன் வந்து இன்ஜின் போனாலும் எது போனாலும் கிளைட் பண்ணும், கிளைட் பண்ணணும்னா அதுக்கு எந்த பவருமே தேவையில்லை, அப்படியே பறவை மாதிரி ஒண்ணுமே இன்ஜின் பவர் இல்லாதே பறந்துட்டு தான் இருக்கும், கீழே விழாது. அப்படி இருக்கும்போது இப்படி இது நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம், ஏதாவது மெட்டல் ஃபெட்டிக்கா இருக்குமா அதா இருக்குமா, அது நிறைய ஸ்பெகுலேஷன். ஆனா நடந்து ஒரு ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது, அது அது வந்து அன்ப்ரொஃபஷனல், அதனால நம்ம எதுவும் பண்ணல. ஆனா இப்ப வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு, அந்த பிளேன்ல த்ராட்டில், ஆட்டோ த்ராட்டில், த்ராட்டில்ங்கிறது வந்து நம்மளுடைய ஆக்சிலரேட்டர், பிளேனை பொறுத்தபடி ஆக்சிலரேட்டர் பெடல்,
இப்ப நீங்க பாத்திருக்கீங்க க்ரூஸ் கண்ட்ரோல் கார் எல்லாம் வருது, நீங்க நிறைய பேர்ல ஓட்டுறாங்க. ஓட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஸ்பீடு 50 miles அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா 50 miles எவ்வளவு கேஸ் அதாவது அக்சிலேட்டர் கொடுக்குமோ அதுவே கொடுத்துக்கும், ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துக்கும். இது பேர் தான் ஆட்டோ பிளைன்ல ஆட்டோ த்ரட்டில். ஆட்டோ பிளைன்ல வந்து ஒரு 300 miles போயிட்டு இருக்கீங்க, உங்க ஸ்பீடு 350 அதிகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கேஸ் அதிகமா பெடல் அதிகமா கொடுக்கணும், அப்ப அதுவே கொடுத்துக்கும். இது ஆட்டோ த்ரட்டில். இந்த ஆட்டோ த்ராட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேலை செய்யலாம் கூட மேனுவலா நீங்களை கையில எப்படி க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாத ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கலாம். இந்த ஆக்சிடென்ட் ஆன பிளேன்ல என்ன ஆயிருக்குன்னா ஒரு 3rd மாதிரி ஜனவரியில ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த ஆட்டோ த்ரட் வந்து சரியா வேலை செய்யலன்னு. அப்ப இன்ஜினியர் பாத்திருக்காரு, பார்த்துட்டு அந்த அந்த அது வந்து கம்ப்யூட்டர் ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு திருப்பியும் ரீசெட் பண்ணிருக்காரு, ஓடி இருக்காரு. அப்புறம் திருப்பியும் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த வேலை செய்யலன்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பியும் அதை ரிப்பேர் பண்ணி அந்த போற அன்னையை பொறுத்த முடிய அக்கார்டிங் டு பைலட்ஸ் அது ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பிளேன் கிளம்புது, கிளம்பி 4 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 10,600 போற சமயத்துல பார்த்து 8,000 இருந்து அவர் 8,000 போகும்போது என்ன பண்றாருன்னா பைலட் வந்து கேட்கிறாரு, அதாவது ATC வந்து அவங்க ரூட் மாத்தி போன அதாவது 075 ஹெட்டிங் அதாவது மேக்னெட்டிக் ஹெட்டிங் அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகணும், ஏன்னா அந்த பக்கம் கிளவுட்ஸ் இருக்கு அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறாரு. அப்போ கண்ட்ரோலர் கொடுத்துறாங்க, பெர்மிஷன் கொடுத்துறாங்க, ஓகே நீங்க 0.75 போங்கன்னு சொல்லிட்டு 8,600 என்னமோ இருக்குது. அப்போ வந்து 11,000 கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி கான்ஃபிளிக்டிங் டிராபிக் இருக்குன்னு. அப்போ இவங்க 7.5 திரும்பி இருக்காங்க. திரும்பிட்டு போகும்போது பார்த்தாங்கன்னா கண்ட்ரோலர் என்ன ஆயிருக்குன்னா இந்த ஆட்டோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ த்ராட்டில் வந்து ரைட் இன்ஜினுக்கு ஒரு த்ராட்டில் லெஃப்ட் இன்ஜினுக்கு ஒரு த்ராட்டில், ரைட் இன்ஜின் த்ராட்டில் அதே பவர்ல இருக்குது, லெஃப்ட் இன்ஜின் த்ராட்டில் வந்து அப்படியே பவர் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா இதுல மால் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. அப்படி பவர் குறையும் போது என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இந்த லெஃப்ட் நம்ம காமிக்கிறேன் இப்ப நான் எப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் அந்த இந்தோனேஷியன் பிளேன் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுங்கிறதுக்கு வந்து ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சைடு இருக்கிற இன்ஜின் த்ராட்டில் வந்து அப்படியே பவர் கம்மியாயிட்டே இருக்கு, இந்த சைடு இன்ஜின் பவர் அதே பவர்ல இருக்கு, அதிகமாக அதே பவர்ல இருக்கு. இதை வந்து பைலட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண மாதிரி தெரியல, ஏன்னா நோட்டீஸ் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ த்ராட்டில் கேன்சல் பண்ணிட்டு மேனுவலா வச்சிருவாங்க. இப்போ இங்க பவர் அதிகமா இருக்கு, இங்க பவர் இல்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்க பவர் இல்லை, இங்க இருக்குன்னா இப்படி பிளேன் திரும்பும் நேச்சுரலி. திரும்புறது மட்டும் இல்ல பேங்க் ஆகும், ஏன்னா இங்க வந்து இது இங்க வந்து லெஸ் ஏர் டிராவல் ஆகுது, இங்க மோர் ஏர் டிராவல் ஆகுது. இப்படி திரும்பும் போது இப்படி பேங்க் ஆகும், இப்படி பேங்க் ஆகிட்டே போகும். இப்படி பேங்க் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோ பைலட்ல தான் அந்த பிளேன் போயிட்டு இருக்குது. அப்ப இந்த பேங்க அவாய்ட் பண்ணி நேரம் ஆக்குறதுக்கு ஆட்டோ பைலட் முயற்சி பண்ணும். எப்படி முயற்சி பண்ணணும்னா இது பேர் தான் ஏலரான். இங்க மேல இங்க பாத்தீங்களா இங்க இங்க மேல ஒன்னு மேல போகும் ஒன்னு கீழே போகும், இது பேர் தான் ஏலரான். இதுதான் டைரக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த கையில இருக்க ஸ்டிக் யூஸ் பண்ணா இப்படி இது மேல போச்சுன்னா இது இந்த சைடு கீழே இருக்கும், ஏன்னா இங்க வந்து லெஸ் லிப்ட் இங்க மோர் லிப்ட், இங்க கீழே வரும்போது மோர் லிப்ட், இப்படி திரும்பும். அதே மாதிரி இப்படி திரும்பும். இந்த கண்ட்ரோல் தான் இந்த ஆட்டோ பைலட்ல இருக்கு. ஆட்டோ பைலட்டுக்கு வந்து இந்த ரெடார் கண்ட்ரோல் அத்தாரிட்டிங்கிற இது கம்மி தான், இது வந்து கொஞ்சம் தான் யார் டேம்பிங். இப்படி திரும்பும் போது ஸ்லிப் ஆகாத இருக்கிறதுக்கு மட்டும்தான் பண்ணுவோம், பெரிய அளவுல ஆட்டோ பைலட் வந்து இது கண்ட்ரோல் பண்ணாது. ஆனா இந்த கேஸ்ல பைலட் கண்டு அதை பார்த்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இப்படி திரும்புது அப்படிங்கும்போது இந்த ரேடாரை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, இந்த ரேடாரை இந்த டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இப்படி டிஃப்ளெக்ட் பண்ணும்போது இங்க காத்தரிச்சு மூக்க நேராக்கி இருக்கும். ஆனா இது எதுவுமே அவங்க ஆக்ஷனே எடுத்த மாதிரி தெரியல, இது திரும்பிட்டே இருக்கு. அதனாலதான் 0.075 டைரக்ஷன்ல போக வேண்டிய பிளேன் அப்படியே 46 வந்துருச்சு. அப்பதான் கண்ட்ரோலர் பேசுறாரு, கேக்குறாரு நீங்க வந்து 0.75 ஹெட்டிங்ல இப்படி போகணும், நார்த் ஈஸ்ட்ல போகணும், ஆனா அது அப்படி நார்த்த நோக்கி திரும்பிட்டே இருக்கு. அப்போ வந்து கேக்குறாரு, பதில் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்குள்ள 16 வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிருக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்றேன், ஆனா ஃபைனல் ரிப்போர்ட்ல தான் ஃபைனலா சொல்லணும். இந்த பிளேன் வந்து இப்படி திரும்பிட்டே இருப்பாரு, ஆட்டோ பைலட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது, முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுது, பண்ண பாக்குது. இந்த ரெடாரை வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணாதான் இது நேரம் ஆகும். இதை வச்சு பெரிய அளவுல பண்ண முடியாது, பண்ணும் ஆனா பெரிய அளவுல பண்ண முடியாது, ஏன்னா இங்க பவரே இல்ல, இங்க எக்கச்சக்கமான பவர் இருக்கு. இப்படி திரும்பி 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 என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பர்டிகுலர் சமயத்துல ஆட்டோ பைலட்டால ஹேண்டில் பண்ண முடியல, கேன்சல் பண்ணிடும். இந்த கேன்சல் பண்ணும்போது பாசிபிளி ஸ்னாப் பிளேன் வந்து ஸ்னாப் ஆயிரலாம். ஸ்னாப் ஆகும்போது தப்பு கிடையாது, அப்படியே ஆனால் கூட பிளைன் எடுத்து நிமித்திடலாம். இந்த கையில இருக்கு பாத்தீங்களா இந்த இது இருக்கு யோக்ஸ்டிக், அதை வச்சு நேராக்கி ஆப்போசிட் பவர் கொடுத்து, ஐ மீன் ஆப்போசிட்ல வந்து இந்த ஏலரனை மாத்தி இந்த ரெடார் படல வச்சு அஞ்சு காலில் இருக்கும் ரெடார் படம், இதை வச்சு நம்ம நிமித்திடலாம். ஆனால் முன்னால கிளவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த பிளைன் இப்படி போதா இப்படி போதா எப்படி போதுன்னு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ் இருந்துருக்கு, ஏன்னா தண்டர்ஸ்டம் ஆக்டிவிட்டி எல்லாம் இருந்தது அந்த ஏரியால. ஸோ பைலட்டுக்கு முன்னாடி கிளவுட் இருந்ததா விசிபிலிட்டி இருந்ததாங்கிறது தெரியாது. விசிபிலிட்டி இருந்ததுன்னா நேச்சுரலா எப்படி ஸ்னாப் பண்ணா கூட கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். ஆனா
இட் மோர் லைக்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிச்சுவேஷன் போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனா இது வந்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ல ஃபுல்லா சொல்லல. என்ன காரணம்னா இந்த நேரத்துல இந்த பைலட் கான்வர்சேஷன் என்னன்னு தெரியல, இப்ப தெரிஞ்சிருச்சு, இப்ப ஃபைனல் ரிப்போர்ட்ல நமக்கு தெரிய வரும். சோ இப்போ வந்து ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு என்னன்னா, இது வந்து பாசிபிளி இந்த மாதிரி ஆட்டோ த்ராட்டிலுடைய மால் ஃபங்க்ஷனால, அது மால் ஃபங்க்ஷன் தப்பு கிடையாது, ஆட்டோ த்ராட்டில் முக்கியமே கிடையாது. இதுல வந்து ஒரு இது வந்து அப்படி ஒரு வாழ் நடந்திருந்தா அது ஒரு ஆட்டோ பயணி, அதாவது இந்த பைலட்ஸ் ஒரு பைலட் வந்து ஃபிளை பண்ணுவாங்க, ஒரு ஃபிளைட் பைலட் ஃபிளைங் ஃபிளைட் மானிட்டரிங் ரெண்டு பேர் இருக்காங்க, அது ஒரு கவனக்குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் டேக் ஆஃப் அப்போ ஒர்க் லோடு இருக்கும், அந்த ஒர்க் லோடுனால இது வந்து நெக்லிஜென்ஸ், இது பார்க்காத பார்க்காத மிஸ் பண்ணியிருக்கலாம், ஏதோ என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இப்போ நான் ஏதாவது சொல்றது வந்து முற்றிலும் தவறு, நான் சொல்லக்கூடாது. ஆனால் இது வந்து சொன்னது மட்டும் சொல்கிறேன், இது மாதிரி ஆயிருக்குங்கிறது மட்டும் தெரிய வருது ப்ரிலிமினரி ரிப்போர்ட்ல. அது பேனல் போட்டபோது பேசுவோம். அதே மாதிரி இந்த கேலிகட்ல இது கோழிக்கோடு முதல்ல நம்ம பேசணும் பாத்தீங்களா, அது வந்து ஒன் மந்த்ல ப்ரிலிமினரி ரிப்போர்ட் நார்மலா கொடுக்கணும். நான் என்ன காரணம் அப்படின்னா, இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டே வந்து அது மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட் ப்ரிவென்ட் பண்றதுக்காக சொல்றதுதான், அது வந்து கொடுக்கப்படல. அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபைனல் ரிப்போர்ட்டா நாங்க ஜனவரியில் 5 மாசத்துல கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஜனவரியில் கொடுக்கல, என்னன்னா கோவிட் 19ல வந்து அவங்க டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வரலன்னு 2 மாசம் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க. இன்னும் 2 மாசம் முடிஞ்சு போச்சு, இப்போ 3வது மாசம் நடக்குது, இன்னும் அதை பத்தி எந்த நியூஸுமே வரல. அநேகமா இந்த மாசத்துல அதனுடைய ஃபைனல் ரிப்போர்ட் வரலாம், வந்ததுன்னா அது யார் பிழை, நம்ம இது முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ஏற்கனவே நம்ம இது அந்த அந்த ஆக்சிடென்ட் பற்றி பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து நான் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, மீடியாவில் வந்து அந்த யாரு, அதாவது என்ன நடந்ததுன்னு தெரியாது, பைலட் வந்து சேவ் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்லாம் இன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பேசி மற்றபடி ஸ்பெக்குலேட் பண்ணுறது வந்து முற்றிலும் முறையற்றது தான். அதனால வரட்டும், ஃபைனல் ரிப்போர்ட் வந்தவொடனே நம்ம அந்த ஏர் இந்தியா ஆக்சிடென்ட் பத்தி தெளிவா நம்ம பேசலாம். சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல பைலட்டோட ரோல் எவ்வளவு க்ரூஷியலான ரோல்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஆன் ஏர் இப்போ இந்த சிச்சுவேஷன் எடுத்து போவோம், கோழிக்கோடுல லேண்ட் பண்ணாம கொச்சியில லேண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கிங் இன்ஃபர்மேஷன் எடுக்கும் போது பைலட்டோட இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு பாராட்டப்படுது, அண்ட் அதே சமயத்துல நிறைய பேரோட உயிரும் அங்க சேவ் பண்ணப்படுது. சோ பைலட்டோட இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது சார்? ரொம்ப முக்கியம், முக்கியம். நான் ஒவ்வொரு தடையும் சொல்லியிருக்கேன், இதுக்கு முதல்ல இருந்து ஒரு சில ஆக்சிடென்ட்ல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஹீத்ரோல நடக்கிறது, சைனால இருந்து வர பிரிட்டிஷ் ஏர்வேஸ், அது வந்து பைலட்டுடைய ரொம்ப சாமர்த்தியமான ஆக்சன்ல லாஸ்ட் மினிட் அவருக்கு வந்து டைமே கிடையாது, செகண்ட்ஸ் டிசிஷன் எடுத்திருக்காங்க. அவருக்கு வந்து அந்த குயின் அவார்ட்லாம் கூட கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லாம் கூட அந்த எடுக்கிற முடிவு வந்து ஆயிரக்கணக்கான உயிர் காப்பாற்றப்படவும் கொல்லப்படுறதுக்கான வித்தியாசம் இருக்காங்க. அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த பிளைன் இறங்குறதுக்கு முன்னாடி ஹேட்டன் கிராஸ் சொல்லிட்டு லண்டன் ஹீத்ரோல ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. சாயந்தரம் 5:30 to 6 அந்த சமயம் ஃபுல்லா க்ரௌட், அங்கே கீழே வந்து 1,000-2,000 பேர் இருக்காங்க. இந்த பிளேன் வந்து அவர் மட்டும் அந்த ஆக்ஷன் எடுக்கலன்னா, அந்த பிளேன் அந்த ஸ்டேஷன் மேல உளுந்து ஃபயர் ஆயிருந்ததுன்னா, குறைஞ்சது கீழே இருக்கிறவங்க 1,000 பேர் செத்துருப்பாங்க, பிளேன்ல 300 பேர் செத்துருப்பாங்க. அது எல்லாமே தவிர்க்கப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த கோழிக்கோடுல வந்து இந்த விஷயங்கள் வந்து அது நல்ல டிசிஷன், என்னை பொறுத்த முடியாது. ரிஸ்க், டேபிள் டாப் ரன்வே, டயர் பஸ்டா இருக்கு, ஒருவேளை பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து 10 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதே அதே நிலைமை வந்து கேலிகட்ல நடந்ததுன்னா, ரன்வே தாண்டி போனா கூட ஸ்டில் போய் பிளேன் ஆக்சிடென்ட் ஆகாது, வெளியே போய் நின்னு ரன்வே தாண்டி போனா பரவாயில்ல, அது வந்து எந்த விதத்திலயும் உயிருக்கு சேதம் இல்லை. அதனால அவங்க வந்து இது வந்து தேவையில்லாத இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம்னு முடிவு எடுத்தது நல்ல முடிவு, அருமையான முடிவு. ஏன்னா டயர் பஸ்டா இருக்கு, ஒரு டயரா 2 டயரான்னு கூட தெரியாது, அது மாதிரி நேரத்துல வந்து என்ன வேணா நடக்கலாம். ரொம்ப நன்றி சார், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து. ரொம்ப நன்றி, வணக்கம் உங்களுக்கு. Satyabhama Institute of Science and Technology. For inquiries, visit www.satyabhama.ac.in. VRS 360 at Thirumalai. Next gen offer in. Verum 1 lakh rupaya pay panni unga veeda register pannunga.